வணக்கம். அம்மாவின் தலையா சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காலைக்கும் மதியத்தை சேர்த்து ஒரே சமையல் தான், ராகி கூழு, கிராமத்து காய் குழம்பு, முருங்கைக்காய் பொரியல், முருங்கைக்கீரை பொரியல். இதுக்கு நம்ம அரைக்க தேவையில்லை. தேவையான பொருட்கள் தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, குழம்பு மிளகாய்த்தூள், முருங்கைக்காய், கத்திரிக்காய், மொச்சை, உருளைக்கிழங்கு, புளி தண்ணி, அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். முருங்கீரையை நல்லா அலம்பி எடுத்திருக்கேன். வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி அரைக்கிறதுக்கு, முருங்கீரைக்கு அரைக்கிறதுக்கு தேங்காய் ஒரு பத்தா, பச்சை மிளகாய் ஒன்று, துவரம்பருப்பு ஒரு ஸ்பூன் ஊற வைத்தது. இந்த பக்கம் நான் ராகி கூழ் கிளறிட்டுருக்கேன். நல்லா கிளறி கொடுப்போம், அடிப்பிடிக்காமல். இதை ஒரு அடுப்புக்கு மாற்றிட்டு நம்ம முருங்கைக்கீரை பொரியலை பார்த்துடலாம். இப்போது ஒரு கடாய் பற்ற வச்சுருக்கேன். கடுகு, சீரகம், வத்த மிளகாய் தாளிச்சிருக்கேங்க. கடுகு வெடித்தோன்னே நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ அதுக்குள்ளே நான் போய் அதை அரைச்சிட்டு வந்துடுறேன். நல்லா கடுகு பொரிஞ்சோன்னே நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்செடுத்து இப்போ நம்ம வெங்காயம் சேர்க்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். முருங்கீரையை சேர்த்து வதக்கி கொடுக்கலாம். இந்த டைம் நம்ம உப்பு போட தேவையில்லை. தண்ணியும் சேர்க்க வேண்டாம், நம்ம அலம்பின தண்ணியிலே அது வெந்துடுங்க. இப்போ அது நல்லா வெந்தாச்சு. இப்போ நம்ம அரைச்ச அந்த பருப்பை சேர்த்துருவோம். துவரம்பருப்பு, தேங்காய், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி கொடுக்கலாம். நல்லா வதக்கி கொடுங்க. வதங்கின பிற்பாடு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். முதலே சேர்த்தோன்னா கீரை சுருங்கும்போது உப்பு ஜாஸ்தியாக போயிடும். அதனால் கீரை வதங்கின பிறகு தான் நம்ம உப்பை சேர்க்கணும். இப்போ இதை நல்லா கிளறி கொடுப்போம். கடைசியாக இதில் ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்து கிளறி இறக்கணும். ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு கிளறி இறக்கிடலாம். கீரை வெந்தாச்சு. இதோட ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவு, பச்சரிசி ஊற வச்சு இறக்கணும். அதுக்கு பதில் மாவை தூவி கிளறி இறக்கணும். சூப்பரான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆகிடும். இப்போ முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுது. இந்த பக்கம் ஒரு மண்சட்டி வச்சுருக்கேன். அது இப்போ ஒரு மண்சட்டியில் கடுகு, சீரகம், வெந்தயம் வெடித்தோன்னா நம்ம தாளிச்சிடலாம். அது கடுகு வெடித்தோன்னா நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்குவோம். வெங்காயம் வதங்கியாச்சு. இப்போ நம்ம வெங்காயம் வதங்கினோன்னா தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி பாதி வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம காய்கறிகளையும் சேர்த்துக்கலாம். தக்காளி பாதி வதங்கும் போதே முருங்கைக்காய், கத்திரிக்காய், இப்போ காய்கறிகளை சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய், கத்திரிக்காய், மொச்சை, உருளைக்கிழங்கு, எல்லா காய்கறிகளையும் சேர்த்து வதக்கி சேர்த்து நல்லா கிளறி கொடுக்கலாம். கிராமத்தில் இது அப்படியே வதக்கி தாங்க சேர்ப்பாங்க, வேக வச்சு சேர்க்க மாட்டாங்க. வதக்கி சேர்க்கும்போது குழம்பு நல்லா சுவையாக இருக்கும். காய் குழம்பு வச்சுருவாங்க. எனக்கு மாங்காய் தான் இல்லை, அதனால் மாங்காய் போட்டால் இன்னும் ரொம்ப அருமையாக இருக்கும். வேகட்டும் பார்ப்போம். இதில் பஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இதோட ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து கலக்கி விட்டுங்க.
கலந்து கொடுத்துடலாம். மஞ்சத்தூள் சேர்த்து கிளறி கொடுங்க. அப்படியே பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். காய்கறி வதங்கியாச்சு, வதக்கி கொடுத்துருக்கேன். அதோட இப்போ ஒரு கிளாஸ் தண்ணி, அரை கிளாஸ் சின்ன ஒரு பெரிய கிளாஸ்னு அரை கிளாஸ் தண்ணி விட்டு காய்கறிகளுக்கு வேகிறதுக்கு அந்த தண்ணீரை ஊற்றுவோம். அது கொதிக்கட்டும். அது கொதிச்சு வரும்போது குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன், சாம்பார் பொடி 2 ஸ்பூன் இதில் அரைக்கவே வேண்டாம் சேர்த்து கலந்து கொடுத்து உப்பு தேவையான அளவு, கொதிக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க விடுவோம். அடுத்தது புளி தண்ணீரும் சேர்த்துருக்கேன். புளி தண்ணியும் சேர்த்து கொதிக்க விடுவோம். நல்லா இந்த கூழுக்கு இந்த மாதிரி குழம்பு தான். கடைசியாக நம்ம இறக்கும் போது 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு இறக்கணும். தண்ணி விட்டுட்டேன், இப்போ நம்ம நல்லா கொதிக்கட்டும். உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து கிளறி கொதிக்க விடுவோம். கடைசியாக நம்ம நல்லெண்ணெய் சேர்க்கணும், வெண்ணெய்லாம் சேர்க்க தேவையில்லை. இது கொதிக்கட்டும் பார்ப்போம். உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடுவோம். சூப்பராக நமக்கு குழம்பு ரெடி ஆகிடுதுங்க பார்த்தீங்கன்னா. நல்லா கொதி வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலையை தூவி ஆஃப் பண்ணிடலாம். இதுதான் கருவேப்பிலையை தூவி அடுப்பை அணைச்சிடும். நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு இறக்கலாம். இது பார்த்தீங்கன்னா காலை மதியமும் சேர்ந்து ஒரே சமையல். கிராமத்து காய் குழம்பு, ராகி கூழு, தயிர், சாதம், முருங்கைக்கீரை பொரியல். அரைக்காம நம்ம செய்கிற குழம்பு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை. அருமையான காலை மதியம் சேர்ந்த ஒரு உணவு தாங்க. இன்னைக்கு காலையிலையும் மதியமும் சேர்ந்த சமையல் அதே தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.